விமான ஆச்சா வந்து இல்ல இப்போதான் இல்ல வந்தத நான் உடனே சொல்லிறேன் நீங்க எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே நான் அதை எப்படி இருந்தாலும் டாக்கில் பண்ணி நான் கூட வாழ்ந்துடுவேன் நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் நான் யாரு என் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு ஏன்னா நீங்க தான் கூட வாழ போறீங்க எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணும் எங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலிலாம் கிடையாதுங்க லோ கிளாஸ்க்கும் மிடில் கிளாஸ்க்கும் நடுவுல ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா அதுதாங்க லோ கிளாஸ் வாழ்க்கையும் வாழ முடியாம மிடில் கிளாஸ் வாழ்க்கையும் வாழ கஷ்டம் இருக்கும் பாத்தீங்களா அதுதாங்க உண்மையா சொல்றேன் நான் உங்களை சிம்பதி கிரியேட் பண்ணோம் உங்களை லவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல இந்த மாதிரி நான் யார்கிட்டையும் பேசினதில்லை என்னன்னு தெரியல இங்கே எல்லாரும் பேசினால என்னன்னு தெரியல எனக்கே பேசணும் போல தோணுது உண்மையாவே எங்கள் குடும்பம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் எங்கள் அப்பா வந்து பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறாரு அம்மா வந்து வீட்டில் இருக்காங்க பார்த்தியமா தையெல்லாம் தச்சு கொடுப்பாங்க நான் 12வது தான் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கலாம்லாம் சொன்னார் ஆனால் நான் என்ன சொன்னேன் எங்கள் அப்பா காசில் எனக்கு படிக்கிறதுக்கு வந்து பிடிக்கல ஆக்சுவலாக சரி படிக்கலையே நமக்கு இந்த டிவிலாம் வந்தா பெரிய ஆளாயிடலாம் டிவியில நிறைய பேர் பாக்குறோம்ல எப்படியோ தச்சு தட்டு மாதிரி கலக்க போதையாரு ஃபைனல் ஜெயிச்சிட்டேன் ஏன்னா எங்களை மாதிரி பசங்களை ஜெயிக்க முடியாது லைஃப்ல நாங்க ஜெயிச்சது இல்லையா கலக்க போதையாரு ஃபைனல் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சா எல்லாரும் ஆகா ஓ நான் அங்க போயிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா ஜெயிச்சு நான் முதல் முறையா கஷ்டப்பட்டேங்க உனக்கு எப்படா டைட்டில் கொடுத்தாங்க உனக்கு ஏன்டா டைட்டில் கொடுத்தாங்க நீ என்ன டைட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு நீ பாக்குற மாதிரி கேட்டாங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கூட நீ டைட்டில் ஜெயிச்சு எனக்கு வயிறு எரியுதுறான்னு சொன்னாங்க அப்ப நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன் ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதே நம்ம தான் சின்ன வயசாச்சே பிளட் ஆச்சு ஏதாவது பண்ணுமே அப்படி பண்ணும்போது எல்லாரும் கைத்தட்டல தான் ஆரவாரமா குளிப்பாங்க நான் டீல எல்லாம் குளிச்சுக்கிறேங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது சுட சுட டீ எல்லாம் கூட என் மேல ஊத்திருக்காங்க நீ எல்லாம் என்னடா பர்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு சைட்ல கூட்டு போயிட்டு கூட நிறைய பேர் அச்சிருக்காங்க அதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா எனக்கு ஆசைதான் முடிகளெல்லாம் வெட்டிக்கின்னு அப்படி ஷாருக்கான் மாதிரி நந்து போனோம் எங்க அப்பா அம்மா பார்த்து சந்தோஷம் போன ஆசைதான் துட்டு யார் தருவா யாருங்க தருவா யார் தருவா எங்களை மாதிரி பசங்களாம் எத்தோடனே மேலாம் வர முடியாதுங்க செருப்பு இருக்கு தெரியுமா செருப்பு ஒரு வருஷம் யூஸ் பண்ணா தேஞ்சு இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி தேஞ்சு தாங்க வரணும் அன்னைக்கு முடிவு பண்ண நம்மளும் பேசி காமெடி பண்ணோம் அதுக்கு ரெண்டு பேராது சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் இன்னைக்கு ஏதோ நாலு நல்ல மனசுங்க காரங்க நம்மளை பார்த்து வராம்ப்பா வராம்ப்பான்னு சொல்லி நாலு பேர் கேக்குறாங்க இதான் என் மூஞ்சி இதான் என் ரேஞ்சி புச்சுக்குன்னா சொல்லுங்க நம்ம காம்பினேஷனை பத்தி யாரும் பேர் திட்டுவாங்க கொல்லுவாங்க நிறைய இருக்கும் நீங்க மனசை தட்டிட்டீங்க ஓகேனா சொல்லுங்க உடனே ஒத்துக்கிறேன் இல்லைன்னு வைங்களேன் பைக் எடுத்துட்டு போயிடுவேன் ஏன்னு கேளுங்களேன் நின்னீங்கன்னே ஆகுதா கல்லையும் தண்ணி வர தெரியும் பைக்ல போனா அழிவு அப்படியே காத்துலயே பறந்துடும் பாத்தீங்களா அதான் அப்படியே போயிடுவேன் பேசுறது இல்ல ஓகேவா ப்ரொஃபஷன்காகவே நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டீங்கல்ல உங்க கூட வரப்போற பொண்ணுக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்படுவீங்க காவா வரையாது காப்பாத்துவங்க காவா வரையாது காப்பாத்துவங்க உண்மையாங்க இல்ல அவ்ளோ அவசியம் கிடையாது இன்னைக்கு பாலானா 1000 பேர் கை தட்டிறதுக்கு இருக்காங்க அந்த நிலைமைக்குல போக மாட்டீங்க கை கட்டிறது நிறைய பேர் இருக்காங்க ஆனா கை தண்ணிட்டிறதுக்கு யாராவது வேணும்லங்க இருப்பீங்களா எதுக்கு இது?